பல்கலைக்கழகத்தில் புதிய துணைவேந்தராக பேராசிரியர் வேல்ராஜ் தற்பொழுது நியமித்து தமிழக ஆளுநர் உத்தரவிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலியாக இருந்த புதிய துணைவேந்தர் பணியிடம் தற்போது நிறுவப்பட்டுள்ளது. கடந்த 2017 அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி காலியானதைத் தொடர்ந்து 2018 கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சூரப்பா அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டார். கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த சூரப்பா நியமனம் செய்யப்பட்டது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த 2021 இந்த ஏப்ரல் மாதம் அவர் பதவியிடம் காலியானதைத் தொடர்ந்து தற்பொழுது புதிய துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த பணிகள் துவங்கப்பட்டு தேர்தல் குழு அமைக்கப்பட்டது. டெல்லி ஜவஹர்லால் நேரு துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவானது தகுதியான நபர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை ஆராய்ந்து அவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டு தற்பொழுது பட்டியல் தயாரிக்கப்பட்ட ஆளுநரும் கொடுக்கப்பட்டது. அந்த இறுதி பட்டியலிலிருந்து தற்பொழுது பேராசிரியர் வேல்ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 33 அண்ணா அதாவது இந்த பேராசிரியர் பணியில் பணிபுரிந்து வரக்கூடிய அவருக்கு ஏராளமான அனுபவம் இருப்பதாக அவர் இந்த ஆளுநர் மாளிகை வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில மாதங்களாக காலியாக இருந்த பணியிடம் தற்பொழுது நிரப்பப்பட்டு பேராசிரியர் வேல்ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் ஒருவர் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தற்போது தமிழகத்தை சேர்ந்த ஒருவரே பேராசிரியர் அதாவது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டிருப்பது கல்வியாளர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றுள்ளதாக கருதலாம்.